ஹாய் பிரசன்சஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற அனிமல் உங்கள் யாருக்குமே தெரியாது பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அனிமல் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் பிரசன்சஸ் வெல்கம் டு சேனல் ஆர்க் அனிமல்ஸ். நீங்கள் டிராகன் வைங்களா காட்ஸில் அளவுக்குலாம் யோசிக்காதுங்க. இது எவ்வளோ குட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடு கையில் வச்சாலே இவ்வளோண்டு தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பட் இது சின்னதாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, இது டிராகன் அளவுக்கு ரொம்ப மோசமானது. இந்த ப்ளூ டிராகன் என்ன வகையை சேர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீ ஸ்லக்ஸ் வகையை சேர்ந்தது. இந்த ஸ்லீ ஸ்லக்ஸ் வகையில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. பட் அந்த எல்லா அனிமல்ஸோட டிஃப்ரெண்டான அனிமல் தான் நம்ம ப்ளூ டிராகன், ஓகேவா? அதே மாதிரி இந்த சீ ஸ்லக்ஸோட லென்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது 1.5 inches இருக்குமா, பட் அதோட நிறைய கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ளூ டிராகன் ரொம்ப 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 கம்மி. இந்த ப்ளூ டிராகன் எக்கு எப்படி லேப்போன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் மேலே அதை எக்கை லே பண்ணுறது போயிடுமா. இப்போ ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் மேலே தான் இது எக்ஸை லே பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ளூ டிராகனோட டயட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்னிவரஸ்னா, அதே மாதிரி இது எப்படி அது மற்ற பிரேயர்ஸ் பெரிய பெரிய கார்னிவரஸ் பிரேயாவே இதை ஹன் பண்ண முடியுமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெல்லி ஃபிஷ்னா அது ஈஸியாக ஹன் பண்ணுமா? இது எப்படி நான் வச்சிருக்க வேணாம் ஸ்டிங் ஃபிஷ் அது குத்தி அதை சாவடிச்சு அது ஈஸியாக இது சாப்பிட்ருமா? ஆனால் இவ்வளோ குட்டியாக இருந்தாலும் இதெல்லாம் அவ்வளோ பெரிய அனிமல்ஸ்லாம் இதெல்லாம் ஹன் பண்ண முடியுது. இதுக்கு பேர் எப்படி ப்ளூ டிராகன் வந்ததுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்க கொஞ்சம் டிராகன் மாதிரி இருக்குது, அதே மாதிரி இதோட கலரும் ப்ளூ கலராக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் காட்ஸ்லாம் வந்து இதோட பேர் வச்சாங்களாம் ப்ளூ டிராகன் சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் எவ்வளோ உண்மை நமக்கு தெரியாது. பட் இது ப்ளூ கலராக இருக்குது அதனால டிராகன் வச்சாங்க நம்ம நம்பலாம், இதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ப்ளூ டிராகனோட செல்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் வெண்ணம், அதாச்சு விஷம். இதுக்கிட்ட இருக்க கேபிலிட்டியால் ஒரு ஹியூமனை கூட ஈஸியாக அதால் கில் பண்ண முடியுமா? பட் இது வரைக்கும் யாரும் அதை கில் பண்ணல, அதோட கேபிலிட்டி இருக்குது. இருக்குது இந்த அனிமல் சயின்டிஃபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாக்கியஸ் அட்லாண்டிக்ஸ். இது அனிமல் மோஸ்ட் நம்ம எந்த இடத்துல பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக்கெலாம் நிறைய இடத்துல இதை ஈஸியாகவே பார்க்கலாம், அதே மாதிரி இந்தியன் ஓஷனில் இதை ஈஸியாக பார்க்கலாம். பட் இது ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் அனிமல்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதே மாதிரி இது ரேரும் தான். இந்த அனிமல் எந்த ஃபேமிலி சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கேலிஸுடைய ஃபேமிலி சேர்ந்தது. பட் அந்த சீஸ்லக் வகையில் இருக்கிறது ரேரஸ்ட் அனிமல்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டிராகன் தான். இந்த ப்ளூ டிராகனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 centimeters தான். 3 centimeters இருக்க இதுக்கு பேர் ப்ளூ டிராகன் வர. இந்த வீடியோக்கள் பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் திட்ட மாதிரி சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனிமல்ஸ் தெரிஞ்சவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஆசமான சேர்ந்து அது மாதிரி ஆஃப் அண்ட் கைஸ் ஒர்ட்டா.